ஓம் அண்ணாமலையாரே துணை. திருவண்ணாமலையின் பெருமைகள் பகுதி 13. கைலாசத்தில் உள்ள மானசரோவர் ஏரி போலவே திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றும் பாதையில் ஆதிபராசக்தி பீடம் கோவில் வழியிலிருந்து மலைமேல் செல்லும் பாதையில் பஞ்ச பாண்டவ தீர்த்தம் என்ற மிகப்பெரிய கடல் போல காட்சியளிக்கும் ஏரி உள்ளது. இந்த ஏரிக்கு இப்பெயர் வர காரணம், பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது இங்கே சிறிது காலம் தங்கியிருந்தார்கள். அந்த இடமே இது. கைலாசத்தில் 108 தீர்த்தங்களில் பக்தர்கள் நீராடுகிறார்கள். அதேபோல் அண்ணாமலையிலும் நிறைய சுனைகள் உள்ளது. அதாவது பாறைகளின் மத்தியில் நீரானது தானாகவே வந்து கொண்டிருக்கும். இந்த குளிர்ந்த நீர் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த நீரானது எங்கிருந்து வருகிறது, எங்கே செல்கிறது, எப்படி முடிவாகிறது என்பது யாராலும் கணிக்க முடியாது. இது இறைவன் நமக்கு கொடுத்த இயற்கை வரப்பிரசாதமாகும். அரசர்கள் அரசாண்ட காலத்தில் நிறைய தீர்த்தங்கள் மலை சுற்றும் வழியிலும் கோவிலிலும் இருந்தன. காலப்போக்கில் அவற்றில் மிக குறைந்த தீர்த்தங்களே இப்பொழுது இருக்கிறது. அவை வண்ணான் தீர்த்தம், சோனான் தீர்த்தம், தாமரை தீர்த்தம், ஐயங்குளம் தீர்த்தம், சிவாஜி தீர்த்தம், பாண்டவர் தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம் ஆகும். வடக்கே உஜ்ஜயினி என்னும் ஊரில் பாறைகளில் அங்கங்கே இயற்கையாகவே ஜோதி வடிவத்தில் நெருப்பு உண்டாகும். இதேபோல் சிவபெருமானின் அடிமுடி காணும் காட்சியில் ஜோதி பிளம்பாக தோன்றியதால் இங்கே கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று கார்த்திகை தீபம் பக்தர்களால் ஏற்றப்பட்டு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அண்ணாமலையை சுற்றும் வழியில் அஷ்டலிங்கங்கள், அடி அண்ணாமலையார் கோவில், காளியம்மன் கோவில், தட்சிணாமூர்த்தி கோவில், சாய்பாபா கோவில், சூரியன் கோவில், சந்திரன் கோவில், பெருமாள் கோவில், இடுக்கு பிள்ளையார் கோவில், ஆஞ்சநேயர் கோவில், ரமண மகரிஷி ஆசிரமம், சேஷாஸ்திரி சுவாமிகள் ஆசிரமம், விசிறி சாமியார் ஆசிரமம் மற்றும் பல ஜீவசமாதிகளும் அமைந்துள்ளன. இங்கே உள்ள இடுக்கு பிள்ளையார் கோவிலின் சிறப்பை பற்றி பார்ப்போம். இங்கே விநாயகர் பூமியை ஒட்டி அமைந்திருப்பார். இவரை வலம் வர வேண்டும் என்றால் அந்த பாதையானது குறுகலாக இருக்கும். இதனுள்ளே படுத்து கொண்டுதான் செல்ல வேண்டும். மேலும் வயிற்றை நன்றாக அழுத்திக் கொண்டுதான் செல்ல வேண்டும். இப்படி செய்வது ஒரு யோகாசனம்தான். இந்த கோவிலின் அமைப்பு பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் இதனுடைய அதிசயத்தையும் இரகசியத்தையும் பார்க்கும்போது வியப்பாகத்தான் இருக்கும். இதன் கட்டட அமைப்பு அவ்வளவு வினோதமாக இருக்கும். உடலுக்கும் மனதுக்கும் அமைதியை கொடுக்கும். இது போன்ற அதிசயங்கள் அண்ணாமலையை சுற்றி அமைந்துள்ளது. கைலாசத்தில் மானசரோவரில் இரண்டு அன்னப்பறவைகள் இருப்பது போலவே இங்கும் விசேஷ காலங்களில் கருட பகவான் என்று கருதப்படுகின்ற பருந்து மலைமேலும் கோவில் கோபுரத்தின் மேலும் வட்டமிட்டு பறந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். கைலாசத்தில் மலையை சுற்றி 3 கிலோமீட்டர் அருகில் ஒரு பாதை அமைந்துள்ளது. பக்தர்கள் இங்கே வலம் வருவார்கள். இதேபோல் அண்ணாமலையை சுற்றி மிக அருகில் ஒரு கிரிவல பாதை உள்ளது. இதை கண்டுபிடித்தவர் இசக்கி சாமியார் ஆவார். இந்த பாதையில் இயற்கையாகவே நிறைய ஆலமரங்கள் உள்ளன. இவற்றினை கல்லாலி மரம் என்றும் கூறுவார்கள். இந்த மரத்தின் கீழே தட்சிணாமூர்த்தி காட்சியளிப்பார். உப்பிலியப்பன் கோவில் உள்ள இடத்தில் துளசி தானாகவே அதிகமாக வளரும். திருநள்ளாறில் கருங்குவளை பூ என்னும் நீல சங்குப்பூ தானாகவே அதிகம் வளரும். அதேபோல் மலையை சுற்றி ஒட்டியுள்ள கிரிவல பாதையில் ஆலமரமும் வில்வமரமும் தானாகவே வளரும். இந்த காட்சியை பார்க்கும் போது சிவபெருமான் இங்கு இருப்பதை நம் மனதில் உணர முடியும். திருவண்ணாமலையை கிழக்கே இந்திரனும் தெற்கே தெய்வ மலையிலிருந்து யமனும் மேற்கே தண்டமலையிலிருந்து குபேரனும்
மற்ற திசைகளிலிருந்தும் தேவர்களும் வணங்குவதாக ஐதீகம். கௌதம ஆசிரமத்திற்கு எதிரில் மலை மூன்று பிரிவாக காட்சி தரும். இந்த இடத்திற்கு பெயர் திரிமூர்த்தி தரிசனம் எனப்படும். இது பார்ப்பதற்கு திரிசூலம் போல் காட்சியளிக்கும். இந்த கௌதம ஆசிரமத்தில்தான் சேஷாத்ரி சுவாமிகள் மண்ணினால் தன்னை முழுவதுமாக மூடிக்கொண்டு தவமிருந்தார். எனவே இங்கு மண் கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களில் காணப்படும். இங்கே செல்லும் போது இதனை காணலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் அண்ணாமலையாரே போற்றி, நன்றி, வணக்கம்.